சைக்கலாஜிக்கல் கிடையாது. ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் சில பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணதனுடைய விளைவாக அப்படி கூட ஏற்பட்டிருக்கலாம். அது சில அனுபவங்கள் எல்லாம் கூட கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னு சொன்னால் நம்ம உடல் உபாதைகளை குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து அந்த பயிற்சி முயற்சிகளை விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அந்த உபாதைகள் மழமெல்லாம் குறைஞ்சிரும். ஆனால் இதை எப்படி நம்ம வந்து மனசு தனித்தானே சரி பண்ணதோ அதே மாதிரி உடலுக்குமே தனித்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடலுக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த உடலே வந்து அதை சரி பண்ணுதுன்னுட்டு ஒரு மனப்பான்மை நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த உடலுக்கு நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. வாய்ப்பு கொடுத்து அதுவே சரி பண்ணுற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது உண்மையில என்ன தெரிஞ்சுன்னா அந்த வலிங்கிறது நோய் கிடையாது. அந்த நோய்க்கு காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த வலிங்கிறதே கூட அந்த காரணமான பிரச்சனையை சரி பண்ணுறது தான் அந்த வலியே வந்திருக்கு. இப்போ அந்த வலியை கூட நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்ததாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உதவி பண்ணிட்டு போயிடும். அந்த நோயையும் குணப்படுத்திடும், அந்த வலியும் போயிடும். அதனால் இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. சரியா சரியா காலையில எழும்புறது, நல்ல பழக்கங்கள் வச்சுக்கிறதுங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலும் ஒரு உபயமா இருக்கும், உடல் ரீதியாகவும் உதவியா இருக்கும், ஒரு சமுதாயத்துக்கும் உதவியா இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்களை வந்து இப்படித்தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். சைக்கலாஜிக்கலா மாத்திட்டீங்க. அவ்வளவுதான். இதுல எப்பவுமே வந்து ஒரு செயலை நம்ம வெற்றிகரமா செய்யணும்னு சொன்னா நீங்க அதை பத்தி ஒரு ஐடியாவுக்கு வரணும். அந்த ஐடியாவுக்கு வந்தாதான் செயல்படுத்த முடியும். அதனால நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஐடியா வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் அனுபவப்பட்டே சில ஐடியாக்கள் வரும். இப்போ நீங்கள் ஒரு சில நிறையா வந்து தெரிஞ்சோம்னா
ஒரு தப்பாவே சில இதுகள் பண்ணாதான் அதுல உள்ள இதுகளும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எலக்ட்ரிக் பல்ப் எல்லாம் கண்டுபிடிச்சான்னு சொன்னா 1999 ஃபெயிலியரா போய் கடைசியில தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப 1999 தடவையும் கூட ஹெல்ப் பண்ணுது, இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியுது. அதனால சில இதுகளை நீங்க அனுபவப்பட்டு தான் சில இதுகளெல்லாம் வரும். முழுக்க முழுக்க முழுசா நீங்க கற்பனை பண்ணி எப்படி பண்ணணும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. சில நீங்க அனுபவப்பட்டு சில தோல்விகள்லாம் சந்திச்சு தான் சில இதுகளெல்லாம் பண்ணணும். இங்க வந்து அதை அது செயலில் வெற்றி பெறதுக்கு அப்படித்தான். ஆனா அதுக்காக வந்து ரொம்ப சில இதுகளை வந்து என்னன்னு நீங்க மற்றவங்களுடைய கைடன்ஸை கூட வாங்கிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து நிறைய தோல்வி அடையினா நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் போயிடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும். அது சிலவங்களோட கைடன்ஸை வாங்கிக்கிடலாம். வாங்கிட்டு அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச இழப்போட நீங்க நல்ல வெற்றி கிடப்பிடலாம். தேடுதல் சொல்லிச்சுன்னா நீங்க புறத்துல தேடுறது சொல்றீங்களா அகத்துல தேடு? புறத்துல வந்து நீங்க வந்து அதையே ரொம்பவும் நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உதாரணமா இப்ப நீங்க இங்க இருந்து பெங்களூர் போகணும்னு நினைக்கிறீங்க, கார்ல போகணும்னு நினைக்கிறீங்க. பெங்களூருக்கு போகணுங்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க கார் எடுத்துட்டு போறீங்க. அப்ப உங்களுக்கு முடிவு பண்ணணும், நீங்க பெங்களூருக்கு போகணுங்கிறத முடிச்சிட்டீங்க. அப்ப முடிவுல பொறுத்த அளவுல நீங்க பெங்களூருக்கு போகணுங்கிற முடிவு பண்ணினீங்கன்னா தான் நீங்க அதுக்காக பெங்களூரே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க கார் எடுத்துட்டு போகும்போது டிராபிக் நிறைய இருக்கும். உங்களோட முடிவு வந்து பெங்களூரை பத்தியே இருக்கிறதுனால நீங்க இந்த டிராபிக் எல்லாம் நீங்க தாண்டி போயிட்டு இருக்கீங்க. உங்க கவனம் வந்து டிராபிக்ல தான் இருக்க முடியும், பெங்களூர்ல இருக்கக்கூடாது. ஆனா முடிவு எடுத்துட்டீங்க பெங்களூர் போகணுங்க முடிவு பண்றதுனாலதான் நீங்க டிராபிக்கை கடந்து போறீங்க. நீங்க ஒரு முடிவுமே எடுக்காம சும்மா போனீங்கன்னா டிராபிக்கை பார்த்தா ஒரே டிராபிக்கா இருக்கு, நான் வீட்டுக்கு போக திரும்பிடுறீங்க. அப்ப நீங்க பெங்களூருக்கு போகணுங்கிற முடிவு எடுத்துருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போகும்போது இப்ப நான் முடிவுங்கிறது நீங்க எங்க போனோங்கிற முடிவு தானே, செயல பொறுத்த அளவுல நீங்க எந்த செயல ஈடுபடுறீங்களோ அந்த செயலோட இணைஞ்சுக்கிறோம். அப்ப செயல செயலோட இணையதுக்கு பேரு தியானம்னு சொல்றோம். அப்ப இந்த தியானத்தோட செயல்படும் போதுதான் அது வெற்றி பெறும். நீங்க செயல செயலோட இணைஞ்சுக்கிடணும். செயல செயலோட இணையும் பொழுது தியானமா மாறிடும். அப்ப தியானம் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் தியானம் தேவைப்படும். நீங்க தியானத்தோட உங்க மன ஈடுபாடோட செய்வதுதான் தியானம்ங்கிறது. நீங்க செயல செயல மன ஈடுபாடோட செய்யுங்க. ஆனா முடிவெடுத்துடுங்க, திருப்பி திருப்பி முடிவெடுத்துட்டே இருக்கணும் அவசியம். ஒரு இடம் முடிவெடுத்தா போதும், பெங்களூரு போனஞ்சு ஒரு இடம் முடிவு பண்ணா போதும். அதுக்கு பிறகு உங்க கவனம் வந்து அந்த பாதையில தான் கவனம் இருக்கணும். முடியும் பெங்களூர்ல கவனம் இருக்கக்கூடாது. பெங்களூர் பெங்களூர்னு நினைச்சிட்டே இருக்க வேண்டாம். நீங்க வந்து பாதையை நோக்கி நீங்க போயிட்டு இருந்தாலே போதும்.